ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியதை போன்று, அவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கியதை போன்று, இந்த பூமிக்கு மேலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எந்த நபியையும் எந்த ரசூலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது கிடையாது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹுவிடத்திலே அந்தஸ்து இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம்பாடு கிடையாது. ஆனால் எல்லா நபிமார்களையும் விட, எல்லா ரசூல்மார்களையும் விட, இறுதி நபியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மேன்மையானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனை எடுத்துக்கொண்டால், குர்ஆனிலே அல்லாஹ் அநேகமான நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் அழைத்திருக்கிறான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ ஏ ஆதமே, நீங்களும் உங்களோட மனைவி ஹவ்வாவும் சொர்க்கத்தில் போங்க என்று அல்லாஹ் ஏ ஆதமே என்று அல்லாஹ் அழைச்சிருக்கிறான். قال يا نوح انه ليس من اهلي ايه நூஹே, நீங்க உங்களோட மகன் கனான பத்தி கவலைப்படாதீங்க, அவர் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல. ஏ நூஹே என்று அல்லாஹ் பேசுறான். யா ஜகரியா இன்னா நுபஷிருக பிகுலாம் ஏ ஜகரியாவே, ஏ ஜக்கரியாவே, அல்லாஹ் குர்ஆன் நபிமார்களை பார்த்து பேசுறான். யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா ஏ எங்கட நபி யஹ்யாவே, யஹ்யாவே என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். யா இப்ராஹிம் அஅரித் அன் ஹாதா ஏ இப்ராஹிமே, யா மூசா இன்னி அனல்லாஹுல் அஸீஸுல் ஹகீம் ஏ மூசாவே, நான் தான் உங்களுடைய ரப்பு அல்லாஹ் பேசுறேன். இத் காலல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம் ஏ மரியமுடைய மகன் ஈசாவே, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கனிமானவர்கள், இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பல நபிமார்களுடைய பெயரை சொல்லி அவர்களை அழைத்து அல்லாஹ் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, குர்ஆன்ல ஒரு இடத்துல சரி அல்லாஹ் தாஜுல் மதீனா முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி யா முஹம்மத் என்று அல்லாஹ் கூப்பிட்டது இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கிற குர்ஆன் அவங்களோட அல்லாஹ் பேசினது இல்லையா? நிச்சயமாக பேசியிருக்கிறான், அல்லாஹ் கதச்சிருக்கிறான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய ஹபீபோடு பேசியிருக்கிறான். தன்னுடைய ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அல்லாஹ் பேச நினைச்ச நேரத்தில் இந்த வசன நடைய அல்லாஹ் மாற்றி பேசுறான். எப்படி தெரியுமா? கனிமானவர்களே, யா அய்யுஹன் நபியு எங்கட நபுவத்தை சுமந்தே எங்கட நபியே, யா அய்யுஹர் ரசூல் எங்கட ரிசாலத் தூது பணியை சுமந்தி பாடுபடுகின்ற எங்கட ரசூலே, யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தத்திர் போர்வை போட்டி கொண்டிருப்பவரே, யாசீன் தாஹா, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே உரிய சிறப்பு பெயர்களை சொல்லிதான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசியிருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுறாங்க, இது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பிரத்யேகமான கண்ணியத்தை சார்ந்ததி, வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு சிறப்பு தான். இந்த சிறப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கனிமான சகோதரே, கனவான்களே, குர்ஆனை நாங்கள் பிரட்டி ஓதி அதனை ஆய்வு செய்தால் அதில் இன்னொரு சிறப்பையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல தன்னுடைய எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கிறான். சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் எங்களோட சலாம் உண்டாவதாக. சலாமுன்
இல்யாசுக்கு தஃப்ஸீர் உலமாக்கள் இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, அவங்களோட குடும்பத்துக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாவதாக. சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹுக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாவதாக. சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எங்களோட சலாம் உண்டாவதாக. சலாமுன் அலல் முர்சலீன், அல்லாஹ் டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான், எல்லா ரசூல்மார்களுக்கும் எங்களோட சலாம் உண்டாவதாக. பேரை சொல்லி இப்ராஹீம் மூசா ஈசா ஹாரூன் அலைஹிமஸ்ஸலாம் எல்லாருக்கும் எங்களோட சலாம் உண்டாவதாக என்று அல்லாஹ் பெயரை சொல்லி சொல்லியிருக்கிறார். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்ல நினைச்ச நேரத்தில் அல்லாஹ் அவங்களோட பெயரை பாவிக்கல்ல, அல்ல வேறொரு பேட்டர்ன்ல வேறொரு முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலவாத்து சொல்லி காட்டுறான். ரெண்டு சலவாத்துக்கும் மிக பெரும் வித்தியாசம் இருக்குது. அல்ல எப்படி தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகதுஹு யுஸல்லூனா அலன்-நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. குர்ஆன்ல மிக தெளிவாக மிக அழகிய வசன நடையில அல்லாஹ் சொல்றான், நானும் எங்கட மலக்குமார்களும் எங்கட நபி அந்த இடத்தில் அலா முஹம்மத் என்று அல்லாஹ் பாவிக்கல்ல. உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, அலன் நபி எங்கட நுபுவத்தை சுமந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நானும் என் மலக்குமார்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்றோம். முடிக்கல்ல, ஈமான் விசுவாசிகளே, ஈமானை சுமந்து நடமாடுகின்ற ஸ்ரீதேவிகளே, நீங்களும் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீதி ஸலாத்தும் ஸலாம் சொல்லுவீர்களாக. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? மிகப்பெரிய வித்தியாசம். கண்ணியமான சகோதரரே, கரவான்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்தின மாதிரி, அவங்களை அல்லாஹ் சங்க செஞ்ச மாதிரி வேற எந்த நபியையும் வேற எந்த ரசூலையும் அல்லாஹ் சங்கை செய்தது கிடையாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் இறுதி நபியின் உம்மத்து எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை வேதமாக தந்தி அந்த வேதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான்.